ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வளவதும் மெல்வதும் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு சில விஷயத்த புதுவிதமாக புதுசாக ரொம்ப தெளிவாக சொல்லான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தது, இல்லை டவுட் இருந்தது, இல்லை பாசிட்டிவான கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா எனக்கு கொடுங்க, அது எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஒரு சில விஷயத்தை இந்த லாக் டிரெஷன் டெக்னிக்கை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, இந்த லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ இந்த லாக்டவுன் அப்படிங்கிறது, எல்லாருமே இந்த லாக்டவுன் பற்றி வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ நான் வந்து ரொம்ப அதிகமாக போட்டு அதை குழப்பமடைய செய்ய விரும்பலை. நான் சிம்பிளாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லிடுறேன். இது லாக்டவுன். லாக்டவுன் அப்படிங்கிறது எல்லாரும் வந்து வீட்டிலேயே இருந்து ஊரடங்கு உத்தரவு அப்படிங்கிறது, வீட்டிலேயே இருக்கணும், யாரும் எதுவும் செய்யக்கூடாது, ஒரு அமைதி சூழ்நிலை இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு உள்ளர்த்தமாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த லாக்டவுனுக்கும் நாம் யூஸ் பண்ணுற லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை இந்த லாக்டவுனில் எப்படி நாம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் வந்து எந்த ஒரு விஷயத்துலேயுமே சரி, பாசிட்டிவான விஷயத்தை விட்டுட்டு நம்ம நெகட்டிவான விஷயத்தை மட்டும்தான் நம்ம பார்ப்போம். இந்த லாக்டவுன்லேயுமே சரி, நம்ம வந்து லாக்டவுனுக்கு வந்து நீ வந்து சொல்கிற, நீ வந்து இந்த மாதிரி பாசிட்டிவான இது திங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. லாக்டவுன் வந்து வெரி ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் சம்பாதிக்கணும், பணம் செலுத்தணும், எனக்கு செலவு இருக்குது, பல கனவுகள் இருக்குது, தேவைகள் இருக்குது அப்படின்னு நாம் இருந்தாலும், இதெல்லாம் நான் எப்படி வந்து நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கிறது, இதெல்லாம் எனக்கு தேவையாக இருக்கே, நமக்கு எப்படி லாக்டவுன் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், மூலமாக கேட்கக்கூடிய நன்மைகளை பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் திங்கிங்கை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா நார்மலான பர்சன் வந்து எப்போவுமே நெகட்டிவை வந்து அதிகமாக ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க, தப்புகள் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லாக்டவுன் அப்படிங்கிற போது வந்து என்னால் பணம் சம்பாதிக்க முடியல, எனக்கு குடும்ப செலவு இருக்குது, அந்த செலவு இருக்குது, நான் சகஜமாக செலவு பண்ண முடியல, எனக்கு தேவைகள் இருக்குது, நான் வீட்லேயே வந்து அமைதியாக உட்காந்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிகள் இருக்கிறது. அரசாங்கத்தை பற்றி நம்ம எதுவும் பேச வேணாம், இது அது வெளியே போனால் நோய் தொத்திக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். அதையும் தாண்டி என்ன அப்படிங்கிறத பற்றி, அன்றாட மக்களோட எண்ணத்துலேருந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஜென்ரலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான திங்கிங்கை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். எவ்வளவோ பேருக்கு குடும்பங்களை தனித்து, குடும்பங்களை விட்டு பிரிஞ்சு மற்ற இடத்துல போய் வேலை செஞ்சுருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை ஒரு குடும்பத்தை நினச்சி அவங்க கூட நம்ம இல்லையே, அவங்க கூட நம்ம கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நமக்கு கொஞ்சம் லீவு கிடைச்சா பரவாயில்ல, நம்ம அவங்க கூட கொஞ்சம் என்ஜாய்பிள் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, சாதாரணமாக நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்லை அப்பா அம்மா அண்ணன் தம்பி, இல்லை சொந்த பந்தங்கள், ஒரு அவங்க நடக்கக்கூடிய நல்ல நல்ல விசேஷங்கள், இதெல்லாம் வந்து அவங்க கூட இல்லை அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்லையும் சரி, நிறைய பேத்துக்கு வந்துட்டு இந்த லாக்டவுன் வந்து ஒரு ரொம்ப ஒரு அருமையான வரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லீவே கிடைக்காது அப்படிங்கிறவங்களுக்கு கூட அவங்க கம்பெனி அவ்வளோ அளவுக்கு அதிகமான லீவு கொடுத்து அவங்கள வந்து அந்த குடும்பத்தினரோட போய் தங்க சொல்லி அனுமதிச்சிருக்காங்க அப்படி நீங்கள் யோசிங்க. நிறைய அதாவது ஊரை விட்டு பிரிஞ்சு, குடும்பங்களை விட்டு பிரிஞ்சு தூரமாக இருந்து வேலை செய்யறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். நம்ம குடும்பத்தை கூட எப்படி சந்தோஷமாக இருந்தோம், எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம், அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி அவங்களுக்கு சொந்தக்காரங்க கூட, பாப்பா தம்பி குழந்தைங்க கூட இருக்கும்போது, இந்த மாதிரியான எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து இழந்திருக்கோம் அப்படின்னா அவங்க தனியாக இருக்கும்போது தெரியும். என்ன தான் நம்ம வேலை முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எல்லாம் பேசி தமிழ் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, நம்ம தூங்க போகும்போது நமக்கு பிடிச்ச உறவுகள் வந்து நம்ம கூட இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கும். நமக்கு அந்த ஒரு வருத்தத்தை வந்து, அந்த ஒரு பிரிவை, அந்த ஒரு வேதனையை வந்து இந்த லாக்டவுன் வந்து முறியடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து நான் சொல்கிறேன், எந்த ஒரு விஷயத்துலையுமே சரி நெகட்டிவிட்டி அதிகமாக சிந்திக்காமல் அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவை திங்க் பண்ணுங்கள். இப்போ வந்து நிறைய பேர் அம்மா அப்பா கூட, சொந்த பந்தவங்க கூட, அவங்க கூட டிவி பார்க்குறாங்க, ஜாலியாக பேசுகிறாங்க, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சலிக்க சலிக்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. போதுங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். பணம், தொழில், வேலை எல்லாமே நம்ம கிட்ட ஒரு பக்கம் இருந்தாலும், இதெல்லாம் தேவைகளாக இருந்தாலும், இது எல்லாமே தாண்டி இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ஒரு பக்கம் உணர்த்துது. ஸோ இதுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கட்டத்தில் பார்க்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷனில் பொதுவாக இருக்கக்கூடிய கருத்து வந்து நம்ம ஜென்ரலாக நான் வந்து ஒரு டிஸ்கிரைப் மாதிரி சொல்லிடுறேன், ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் வந்து தெளிவாக சொல்லிடுறேன், ஓவராலாக இருக்கக்கூடிய ஒரு விரிவுரை வந்து நம்ம சுருக்கி சொல்லிடுறேன்.
நீ வந்து எண்ணத்தை மாற்றணும், எண்ணத்தை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணும், நீ வந்து காலையில் தியானம் பண்ணணும், காலையில் எழுதணும், காலையில் நீ இந்த இத்தனை தடவை எழுதணும், ஸ்கிரிப்டிங் மெத்தடு, நீ அதிகாலையில் எழுந்திரிச்சு சிந்திக்கணும், நல்ல நல்ல விஷயங்களை சிந்திக்கணும், அதுக்கப்புறமா தியானம் பண்ணணும், மூச்சு பயிற்சி, மூச்சு கவனிக்கிறது, நம்பிக்கை தியானம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாசிட்டிவாக நினச்சிட்டு எழுதிட்டு, அன்னைக்கு நடந்தது என்னென்ன நினச்சிது இருக்கோ அதெல்லாமே எழுதிட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு சில பேரால் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 70% அப்போ பீப்புள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க, ஒரு 30% பீப்புள் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டு அன்றாடம் வேறையில் பரபரப்பாக இருக்கக்கூடியவங்க, அடுத்த நாள் என்ன பிளான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நைட்டே பிளான் பண்ணி வைக்கிறவங்க, ட்ராவலில் இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் வந்துட்டு அவங்க இந்த லா அட்ராக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியாத மாதிரியும் இருக்குது, கண்டினியூ பண்ண முடியாத மாதிரியும் இருக்குது. நான் ரைட்டிங் டெக்னிக் எழுதுறேன், 5 நாள் எழுதணும் அப்படிங்கிறது ரூல்ஸ். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா என்னால் நம்ம 2 நாள் தான் எழுத முடியுது, ஆனால் அடுத்த நாள் வந்து ஷிஃப்ட் மாறுது, எனக்கு வேலை தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்குது. நான் வந்து எப்படி வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம வந்ததுனால இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற டெக்னிக்கை நாம் இதில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஏன் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தொழில் வேலை சம்மந்தமான விஷயங்களை அதிகமாக கவனம் செலுத்தி அது மூலமாக போயிட்டுருப்போம். நமக்கு என்ன தான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக நமக்கு தேவையான விஷயங்கள், பணம், காசு, தொழில், உறவுமுறை சார்ந்தது, ஒரு லக்ஸரியான வாழ்க்கை, லக்ஸரியான ஒரு லைஃப் வந்து வேணும் அப்படின்னாலும் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அது எப்படி யூஸ் பண்ணுறதும் சரி, கண்டினியூஸாக பண்ணுறதுக்கும் சரி, ஒரு எஃபெக்டிவான வந்து வே வந்து நமக்கு கிடைக்காம நடுவில் பிரேக் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு லாக்டவுன் அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா தினமும் நீங்கள் தியானம் பண்ணலாம், காலையில் எழுந்திரிச்சி உங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் பிடிச்ச விஷயத்தில் நீங்கள் எழுதலாம். நான் வந்து சொல்லியிருப்பேன் நீங்கள் காலையில் தான் எழுதணும், நைட்டில் எழுதணும் அப்படின்லாம் இல்லை, உங்களுக்கு எப்போ இந்த எண்ணம் வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்போ எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். சில பேருக்கு வந்து அந்த தொழிலில் இருக்கும்போது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாசிட்டிவாக இருக்கும், ஆனால் அந்த டைமில் எழுத முடியாது. ஸோ இப்போ வந்து அதை பண்ணலாம். இப்போ வந்து நிறையா வீட்டில் இருக்கக்கூடிய உறவு முறைகளும் சரி, குழந்தைகளோட சரி, செல்ல பிராணிகளும் சரி, அவங்க கூட நீங்கள் விளையாண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக இருப்பீங்க, அப்போ உங்களோட எண்ணங்களும் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை நினைங்க, எழுதுங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு லா ஆஃப்ரேஷனில் நான் சொல்லி இந்த வீடியோ சேனலில் சொல்லியிருக்கணும். அதே விஷயத்தை எல்லா டெக்னிக்கும் வந்து யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நான் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் படியும் சரி, இல்லை மற்றவங்க எப்படி நினைப்பாங்க, அதை எப்படி பண்ணலாம் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்லையும் சரி, நான் நிறைய விஷயத்த ரிசர்ச் பண்ணியிருக்கேன். நிறைய மெத்தட்ஸை லா ஆஃப் அட்ராக்ஷனில் நிறைய கொண்டு வந்திருக்கேன். அந்த டிஃப்ரெண்ட் ஏற்கனவே இருந்த மெத்தடாக கூட இருக்கலாம், இருந்தாலும் அந்தந்த மெத்தடை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணால் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மெத்தட்ஸை, டெக்னிக்ஸை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தர போகிறேன். இன்னும் என்னோடய சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணுற மெத்தட்ஸும் டெக்னிக்கும் வந்து ரொம்ப ரொம்ப இன்னும் யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி நான் மாற்றிட்டுருக்கேன். ஸோ அதனால தான் அந்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் இத்தனை நாளாக நான் போடாமல் இருந்தேன். ஸோ அதை வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக நான் வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். உங்கள்கிட்ட தனித்தனியான விஷயத்துக்கு தனித்தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. இதுக்கு இன்னும் தனித்தனியான பிளேலிஸ்ட்டில் தனித்தனியான கான்செப்டில் நான் வந்து இது பண்ணுறேன், உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பணத்தில் இருந்தும் சரி, ஒரு உறவுமுறை சார்ந்ததில் இருந்தும் சரி, ஒரு உறவுகளை எப்படி அட்ராக்ட் பண்ணுறதும் இருந்தும் சரி, அதை நம்மளோட எண்ணத்தை எப்படி வெளியே யூனிவர்ஸுக்கு தெரியப்படுத்துறது, அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் சரி, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் சரி, நம்ம லா ஆஃப்ரேஷனில் தெளிவாக நான் வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது, அதை எப்படி எப்படிலாம் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் தெளிவாக விளக்கமாக அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கடைசியாக ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட எண்ணத்தை வந்து பாசிட்டிவாக வச்சுக்க பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்சமான நபர்களோட சந்தோஷமாக இப்போ இருப்பீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட எண்ணத்தை பாசிட்டிவாக வச்சுக்க பாருங்கள். வச்சுக்க முடியல அப்படின்னா அப்படி வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு சவாலாக கூட எடுத்து பண்ணுங்கள். ஆனால் எண்ணத்தை பாசிட்டிவாக வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியும் இல்லை, ரொம்ப கஷ்டமும் இல்லை, அது ஒரு நடுநிலையானது. எண்ணம் நடுநிலையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் வராது. ஸோ நடுநிலையான இருக்கும்போது உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணக்கூடிய, அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயங்களை ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். எப்படின்னு தெரியலையா, இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். தண்ணி அமைதியாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை ஈஸியாக அதில் பார்க்க முடியும். அதே கொந்தளிச்சுட்டு இருக்கும் போதும் சரி, தண்ணி இல்லாமல் இருக்கும் போதும் சரி, உங்களால் அந்த விஷயத்தை எதையுமே பண்ண முடியாது. ஸோ தண்ணி இருக்கும்போது உங்களுக்கு தேவையான விஷயத்தை, அமைதி நிலையில் இருக்கும்போது தேவையான விஷயத்தை ஈஸியாக அதை நாம் அதிலேருந்து பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து மன அமைதி நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு தேவையான விஷயத்தை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக இருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன மாதிரியான டெக்னிக், எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். நிறைய க்வெஸ்சனுக்கு இருக்குது, அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். ரொம்ப சேனலில் கண்டினியூஸாக பாருங்கள். பின்னாடி கடைசி ஒரு விஷயத்தில் பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து பிளாக்காக இருந்துச்சு.
ஸோ அந்த கொஞ்சம் புதுசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளாக் பிளாக்கு கொஞ்சம் ஒயிட்டாகவும் மாற்றி மாற்றி போட்டிருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அது எப்படி இருக்கணும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலில் கண்டினியூஸாக பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோ சேனலில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.